தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் டெல்லியில் 14 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் பேரில் சென்னை மற்றும் நாகை உள்ளிட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக கோவையிலும் சென்னையிலும் சிலர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக பலரிடம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் அல்கொய்தா மற்றும் வஹாபி இஸ்லாம் என்கின்ற இயக்கங்களுடன் தொடர்பு உள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் டெல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை, நாகையில் சோதனை நடத்தினர். அப்போது 2 பேரை பிடித்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலில் எடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் பயங்கரவாத அமைப்புக்கு பணம் திரட்டுவது மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக டெல்லியில் 14 பேரை தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 14 பேரையும் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் பூந்தமலை சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வர தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.